ஒரு ஸ்கூலோட மாயஜால அறிக்குள்ள ஒரு பையன் போய் மாட்டிக்கிறான். அப்ப அங்க ஒரு தட்டு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இருக்க பாலை அவன் எடுத்து பாத்துட்டு இருக்கும் போது அங்க டீச்சர் வந்துட்டான். அவன் கையில இருக்க பால வாங்கி தட்டு மேலேயே வச்சிருக்கான். அந்த பால் வேகமா சுத்த ஆரம்பிக்குது. டீச்சர் இங்க ஏன்டா வந்து சொல்லி அவன் கண்ணா பண்ணி திட்டிட்டு இருக்கான். கண்ணை மூடி அவன் டீச்சர் குட்டியா இன்னும் குட்டியா இன்னும் சொல்றான். டக்குன்னு சுத்திட்டு இருந்த பால் இருந்து ஒரு பவர் மாதிரி வந்து டீச்சர் உண்மையா குட்டியா மாறிட்டான். ஏன் டீச்சர் எங்கன்னு தேடுறான். டீச்சர் அவன் பேக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிறான். அவன் பேக மாட்டி வீட்டுக்கு கிளம்புறான். டீச்சருக்கு இப்போ அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம் போனோம், டாய்லெட் போய் பாக்குறது ரொம்ப ஹைட்டா இருக்கு. சரி நாங்க இருக்க ஒரு குட்டி மரத்திலேயே குத்த வச்சு உட்காந்துட்டான். பையன் அப்பா அந்த மரத்தை தூக்க டீச்சர் கீழே குதிச்சிட்டான். ஆனா டீச்சர் போனதெல்லாம் ஒரு மேல கூட்டிடுது. என்ன கருமண்டாதுன்னு தொடச்சு போட்டுறாரு. அடுத்த நாள் காலையில ஆகுது. பையன் டீச்சரை பாத்துட்டான். டீச்சர் டே நான் என்னையாடா குட்டியா மாத்தன்னு கேக்குறான். அவன் கைய வச்சு பெருசாக பெருசாகனு சொல்றான். நான் வாங்க மாட்டான். சரி எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாச்சும் கொடுன்னு டீச்சர் கேட்க அவன் டீச்சர் பிடிச்சிட்டு போய் கிச்சன்ல விட்டுறான். எனக்கு சாண்ட்விச் தான் வேணும் அவன் கேக்குறான். அதெல்லாம் கிடையாது இருக்குது சாப்பிட்டு கிளம்பு. அப்ப அங்க அவன் அப்பா வந்துடுறாரு. பையன் டீச்சரை மறைச்சிக்கிறான். அப்பா பாத்துட போறாருன்னு பையன் டக்குன்னு டீச்சரை பிரெட்டுக்குள்ள வச்சு மூடிட்டான். அவர் நான் அவனுக்கு பிரெட்ட கட் பண்ணி தரேன்னு கட் பண்ண கிட்ட வந்துட்டு ஐயோ வேணா நான் பாத்துக்கிறேன்னு பிரெட்ட பார்சல் பண்ணி அங்க வந்து கிளம்பிட்டான். உள்ள இருக்க டீச்சர் நான் அவன ஸ்கூல் விட்டே தூக்க போறேன்னு சொல்றான். பையன் கோவத்துல டீச்சரை குப்பத்தொழில தூக்கி போட்டுறான்.